தர்ஷன் வந்து 1993ல பிறந்தாரு. அப்புறம் 1995ல ஒன்று பையன் பிறந்தான். 1998ல தான் வந்து மூணாவது பையன் பிறந்தப்ப தான் எனக்கு தெரிய வந்தது ஒரு ஆர்டிக்கல்ல இந்த மாதிரி ஆட்டிசம்னு. அப்போதான் பார்க்க போனால் தர்ஷனுக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அதாவது பேச்சை குறைச்சிட்டாரு. பிறந்தப்ப நார்மலாக தான் இருந்தார். ஒரு 4 வயசில் பேச்சை குறைச்சிட்டாரு. ஐ கான்டாக்ட் இருக்காது. கண்ணும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் வந்து அப்புறம் நான் எடுத்து போய் பிரெயின் ஸ்கேனிங்லாம் பண்ணப்போ வந்து தே சே நத்திங் ராங் ஹிட்டிங், மேபி ஹிஸ் அ மைல் ஆட்டிஸ்டிக்னு சொன்னாங்க. தர்ஷன் வந்து இந்த மாதிரி ஆட்டிஸ்டிக்காக தெரிஞ்சு அவரை நாங்கள் ரொம்ப பேர் என் சொந்தக்காரங்களே சொல்லியிருக்காங்க, பைத்தியக்கார பிள்ளையை பொறுத்து போட்டுச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அது ஒரு பெருசாக நான் எடுத்துக்கல எதையும். நாங்கள் யார் வீட்டுக்கு போக மாட்டோம், சொந்தக்கார வீட்டுக்கெலாம் போக மாட்டோம், எல்லாம் சொந்தமாகவே எங்கள் பிள்ளைங்க நாங்கள் தான் இப்படி தான் இருந்தோம். பட் தர்ஷனுக்கு என்னாச்சும் ஒன்று செய்யணும்னு நம்மளுக்கு தான் நினச்சிட்டே இருப்போம். அவர் டென்ட்ரம் சடன்லி வந்துடும், திடீர்னு கோவம் வந்துடும். சில சமயத்தில் காடியில் நம்ம போனால் கூட அவங்க அம்மாவோட முடி எழுத்து என்ன எங்கூடையோ கூட சண்டை போட்டிருக்காரு. சம்டைம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால், கேஎஃப்சிக்கு போனால் அவர் அடுத்த பேரோட மங்கில் இருந்து கேஎஃப்சி பிடிக்கிடுவார், இல்லைனா அது ஒரு கப்பில் இருந்து அப்படியே தண்ணி குடிச்சிடுவாரு. அந்த டைமில் அவர் இந்த மாதிரிலாம் செய்யும்போது அந்த பீப்புள் யூஸ் டு சே அப்பா நீ ஒரு கூட கீழா அணி அப்பா அடி அம்பேத்கர் தம்பி பாரு. நம்மளுக்கு அந்த டைமில் ரொம்ப we felt actually very sad la, namba sorry da solla mudiyum, we really don't know what to say la. நீங்க பெயிண்டிங் பாத்தீங்கன்னா அவரு சொந்தமா இந்த கலர்லாம் இந்த கலர் ஸ்கீம் ஹி கெட்ஸ் கைடன்ஸ் ஃப்ரம் ஹிஸ் மாஸ்டர் மாஸ்டர் ராமச்சந்திரன். ஸோ தி கலர் ஸ்கீம் அண்ட் ஆல் திஸ் ஹி டஸ் இட் பர்ஃபெக்ட்லி. ஸோ அவர் ஃபியூச்சர் பிளான் நீங்க கேட்டீங்கன்னா இந்த பெயிண்டிங் மூலமா தான் இவர் சம்பாரிச்சு ஹி இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் ஹிம்செல்ஃப். நான் என்ன சொல்ல வரேன்னா, வெளியே நார்மல் பிள்ளைங்க, அதாவது தர்ஷன் மாதிரி இல்லாத பிள்ளைங்க, நார்மல் பிள்ளைங்க வந்து சாதிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது. ஏன்னா இப்போ தர்ஷனால் முடிஞ்சா மித்த பிள்ளைங்கனால முடியும் கண்டிப்பாக. தர்ஷன் இங்கே உட்காந்துருக்காங்கன்னா சில பேரோட மூர்ச்சினாலேயும் அவங்க வதி செஞ்சனால தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். மொதல் வந்து மிஸ்டர் டினேஷ், ஹீஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் எக்கனாமிக் ஃபோர்ஸ். அவங்க டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும். அப்புறம் மிஸ்டர் ராமச்சந்திரன் சார், அவர் தான் இந்த பெயிண்டிங் அவருக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அப்புறம் வந்து எங்கள் அம்மா மற்றவங்களாம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான். அண்ட் தென் டிஎச் ராகா எங்களை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல உட்கார வைக்க, நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று நடந்திருக்குது, நாங்கள் இங்கே வருமா டிஎச் ராகா உங்களெல்லாம் பார்க்க முடியுமா கூட எனக்கு தெரியாது. ஸோ நம்மளை கூப்பிட்டு அங்கீகாரம் இந்த மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.